ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு போப்பிமா பார்வை. இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நச்சினை நாலு டிப்ஸ் பார்ட் 7, பயனுள்ள தகவல்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்லை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ இன்ஸ்டண்ட்டாக உங்கள் ஃபோனுக்கு வரும். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோதுமை மைதா மாவில் பூரி செய்யும் போது சிறிது அவித்த உருளைக்கிழங்கு சேர்த்து பிசைந்தால் பூரி சுவையாக இருக்கும், அதே சமயம் பூரி உப்பலாக வரும். இரண்டாவது டிப்ஸ், ஒரு தேக்கரண்டி கடலை எண்ணெய் அல்லது இரண்டு பல் பூண்டு சேர்த்து பருப்பை வேக வைத்தால் பருப்பு சீக்கிரம் வெந்துவிடும். பூண்டு சேர்க்கும்போது பருப்பினால் ஏற்படும் கேஸ்ட்ரபிள் ப்ராப்ளம் வராமல் இருக்கும். மூன்றாவது டிப்ஸ், சப்பாத்தி மாவில் கால் படிக்கு ஒரு வாழைப்பழம், ஒரு கரண்டி தயிர், சிறிதளவு நீர் சேர்த்து பிசைந்தால் சப்பாத்தி ரொம்ப மெதுவாக இருக்கும். நான்காவது டிப்ஸ், இட்லி மாவில் ஒரு கரண்டி நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி அவித்தால் இட்லி மல்லிகைப்பூல் போல் இருக்கும். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல பதிவோடு சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.